எை கற்பவர்கள் பேண வேண்டியது பாவங்களை விட்டு உங்களை விளக்கிக் கொள்ளுங்கள் பாவங்கள் எல்முடைய பாதையை விட்டு தடுக்கும் எல்மை கற்பதிலிருந்து அவனை தூரமாக்கும் கல்வியை விடாது பாவங்கள் பாவங்களும் இல்மும் இணையாது மம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்களுடைய மாணவர் யார் மம்ஷா ரஹிமகுல்லா மாலிக் அவர்கள்ி அவர்களுடைய கல்வி திறனை பார்க்கிறார்கள் இவருக்கு மிகப்பெரிய வெளிச்சம் எதிர்காலத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவரை அழைத்துச் சொன்னார்கள் யா ஷாஃபி உன்னுடைய உள்ளத்தில் நான் வெளிச்சத்தை பார்க்கிறேன் அந்த வெளிச்சத்தை பாவங்கள் என்னும் இருளைக் கொண்டு அணைத்து விடாதே என்று சொன்னார்கள் மாம் ஷாஃபிஇ ரஹிமகுல்லா சொன்னார்கள் வக்கீ இடத்தில் என்னுடைய நினைவாற்றலை பற்றி நான் முறையிட்டேன் அவர்கள் சொன்னார்கள் உன் நினைவாற்றல் அதிகரிக்க வேண்டுமென்றால் பாவங்களை விடு பி அன்னல் இல்ம நூருன் இல்ம் என்பது வெளிச்சமானது அல்லாஹ் அந்த நூருக்கு வழிகாட்ட மாட்டான் பாவங்களை சுமப்பவருக்கு இல்ம நூர் கல்வி வெளிச்சம்

கல்வி சபைகளில் கலந்து கொள்வது சிரமமாக இருக்கிறதா கல்வியை ஏற்று வாழ்வது கடினமாக இருக்கிறதா அறிந்து கொள்ளுங்கள் அந்த கையத் கது நூக் நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாயிருக்கிறாய் அலிபி நபி தாலிப் சுண்ணாக ஒரு மனிதன் வந்து கேட்டார் இரவுடைய வணக்கத்தில் இருந்து தூரமாகிறேன் தகஜத்தை என்னால் தொல்ல முடியவில்லை ஏன் பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறாய் என்று அல்லாஹூ ரபுல் ஆலமின் எம்மை பாதுகாப்பான கடைசியாக ஐம் என்பது அஹ்லாக் அஹ்லாக் தான் ஐம் ஒரு ஆலிம் குணத்தோடு இருப்பார் கல்வி கற்பவர் குணத்தோடு செயல்படுவார் அவருடைய குணமே ஒரு கல்வியாகும் அவர் பேசுவது கல்வியாகும் அவர் நடந்து கொள்ளக்கூடிய முறை கண்ணியம் கல்வியாகும் அவர் மற்றவர்களை பற்றி விமர்சிப்பது கல்வியாகும் அவர் பேசக்கூடிய அழகிய வார்த்தைகள் கல்வியாகும் அவர் ஒரு கல்வியாக மாறுவார் அவருடைய அகலாக்கின் மூலமாக அறிஞர்கள் அகலாக்கை பார்ப்பார்கள் ஒரு அறிஞரிடமிருந்து கல்வியை எடுக்க வேண்டும் என்றால் அவருடைய சபையில் அமர்வார்கள் அவருடைய அகலாக்கை பார்ப்பார்கள் அவரிடமிருந்து கல்வியை எடுப்பார்கள் அவர்கள் அவர்களுடைய வார்த்தையை கூறி இந்த அமர்வை முடிக்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் அதை கொண்டு அமல் செய் ஆலிம் என்பவன் அவன் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்பவர்தான் அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாகும் அந்த ஆலிமுக்கு ஆனால் பின்னால் ஒரு கூட்டம் உருவாகும் கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாப்பாடாக உங்களை பாதுகாப்பாடாக பின்னால் ஒரு கூட்டம் உருவாகும் அவர்கள் எயில்மை சுமப்பார்கள் ஆனால் தொண்டை குழிக்கு கீழே அந்த எல் இறங்காது அவருடைய சொல்லும் செயலும் வேறுபடும் அவர்களுடைய உள்ளமும் வெளிப்படையும் வேறுபடும் அவர்களுடைய சபையில் அமர்ந்து கொள்வார்கள் ஒருவர் ஒருவரோடு வாதிட்டுக் கொள்வார்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர்களுடைய நடைமுறையை பார்த்து அந்த சபையை புறக்கணித்து வேறொரு சபையில் அமர்ந்து கொள்வார் அது அப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் மாறும் இவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கடுகளவும் அங்கீகரிக்கப்படாது என்ற சொன்னார்கள் அல்லாஹு ரபுல் அலமின் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பானாக தான் அல்லாஹுடைய தூதா சல்லாஹூ அலிஹிவசல்லம் தங்களுடைய துராவில் சொல்லுவார்கள்

அப்படிப்பட்ட எல்மிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன் பயப்படாத உள்ளத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன் உள்ளம் அல்லாகவே பயப்பட வேண்டும் உள்ளம் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்றால் எயில் வேண்டும் அதனால்தான் அடுத்தடுத்து சொன்னார்கள் பலனளிக்காத கல்வியை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் பயப்படாத உள்ளத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன் எல்மு கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த கல் மையத்தாகிவிடும் மௌத்தாகிவிடும் வாழ் அதில் வாழ்வதற்கு பலனில்லை அதற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூத செல்லாக அல்லாஹுவிடத்தில் துவாரா செய்வார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹூ எம்மை இந்த கல்வியை அறிந்து கொள்ளக்கூடிய பாதையில் நிலைத்திருக்குமாறு மறுமை உரையாக்குவானாக எம்முடைய சொல்லையும் செயலையும் அல்லாஹ் ஒன்றாக்குவானாக அதுதான் கல்வியுடைய அடிப்படை அல்லாவிற்காக கல்வி கற்று சொல்லாலும் செயலாலும் ஒன்றுபட்டு அதை மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய முறையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அபூபக்கர் இப்படி சொல்கிறார் உமர் இப்படி சொல்கிறார் அலி இப்படி சொல்கிறார் இமாம் புகார் இப்படி சொல்கிறார்கள் இமாம் நௌவி இப்படி சொல்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் இப்படி சொல்கிறார்கள் என்று இந்த கருத்துக்களை எடுத்து வரக்கூடிய மனிதராக அல்லாஹூர் அப்புல்லாலமின் இந்த சமூகத்தில் பலரை அல்லாஹ் உருவாக்குவாரா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்குரிய நேரத்தை அர்ப்பணித்தால் நாளை மறுமையில் அதனுடைய தராசின் எடை மிக உயர்வாக இருக்கும் இவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடு உயர்ந்த சாலைகைனான மனிதர்களோடு அவர்களுடைய வாரிசுகளாக கருதப்பட்டு அவர்களோடே ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அல்லாஹு ரப்புலாலுமே அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் யசாக்கமுல்லாஹ்